ஜோதிடம் பார்த்தேன், ஏஎல்பி ஜோதிடம் சொல்லிட்டு. அது ஒருத்தர் மூலியமா பழக்கமாயி நான் போய் பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதுல வந்து என்னன்னு சொல்றது, அவங்க பரிகாரமே இல்லை, நீங்க உங்களை நீங்க மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் நிறைய இடத்துல ஜோதிடம் பார்த்திருக்கேன், அது வித்தியாசமா இருந்தது, இதுவும் வித்தியாசமா இருந்தது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடக்கும், நீங்க இந்த மாதிரி வந்து பண்ணுங்க அப்படின்னு போயிருவாங்க, சும்மா பொதுவா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா வந்து கடைசியில வந்து அது நடக்கவே நடக்காது. இந்த மாதிரி படிக்கல அப்படின்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு பையன் நல்லா படிப்பாப்பி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இந்த கட்டம் இருக்கு. ஆனா இதுல வந்து தெளிவா நீங்க இப்ப இதனால இந்த காரியத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு படிப்பு வரல, உங்களை நீங்க மாத்திக்கோங்க, இல்ல உங்களுக்கு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கர்மாவை சொல்லி தந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கிளாஸே வந்து ஜாயின் பண்ணேன். பேசிக் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு பலன் சொல்லும் போதுதான் அதோட மதிப்பு என்ன என்னன்னு தெரிஞ்சது. அந்த இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி பார்த்தாங்க, அதனால எனக்கு அந்த இதெல்லாமே இல்லை. அதே மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் என்னோட குணங்கள் எல்லாம் மாறிட்டேன். எதிரியாவே இருந்தாலுமே அவங்களுக்கு பலன் சொல்லணும்னு சொல்லி ஐயா சொன்னது எல்லாமே வச்சுட்டு, யாரா இருந்தாலுமே கோவப்படுறது இல்லை, அவங்க என்ன செஞ்சாலுமே அதுக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி வந்து என் லைஃப் வந்து மாத்தக்கூடிய ஆற்றல் வந்து இந்த நான் படிச்சது ஜோதிடத்துலதான் இருந்தது. அதே மாதிரி ஐயா சொன்ன மாதிரியே காலையில எந்திரிச்சு தீபம் போடுறது வந்து ரொம்ப நல்லதா இருந்தது. இப்போவும் வந்து அது பேசிக் கிளாஸ்ல விட அட்வான்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்னமும் துல்லியமா நம்மளுக்கு எப்படி பண்ணணுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சதுனால இதை வச்சு நான் வந்து இன்னும் பெரிய லெவல்ல போகணும், இன்னும் இன்னும் நிறைய பேத்துக்கு உதவி பண்ணணும். எனக்கு வந்து ஒரு 10 பேத்துக்காவது சாப்பாடு போடணும்னு எனக்கு ஒரு ஆசை, நம்ம காசை வச்சு. அதனாலயே வந்து இந்த ஒரு 6 மாசமா இதுல வரக்கூடிய அமௌண்ட் வந்து செலவு பண்ணாம வச்சு அது யாராவது கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3500 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கேங்க. 3800 ரூபா 3800 ரூபா வரைக்கும் சம்பாரிச்சு வச்சிருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து அப்படியே கொண்டு கொடுக்கணும்னு. இது வந்து இன்னும் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்ததுல இருந்து இன்னும் யாருக்கும் ஜாதகம் பார்க்கல. அது வந்து இதை முடிச்சுட்டு முழுசா முடிச்சுட்டு பாத்துக்குவோம்னு சொல்லிட்டு பாத்துட்டு வச்சிருக்கேங்க. எனக்கு வந்து மன மகிழ்ச்சியா இருக்கு, மன திருப்தியா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றது, என்னோட வந்து நிறைய பேர்த்த நிறைய இடத்துல வந்து மதிக்கிறாங்க. எப்படி நடந்துக்கணுங்கிறது எனக்கு ஒரு கான்செப்ட் கிடைச்சது. லைஃப்னா என்னன்னு புரிஞ்சுது. இது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சுது, என்னென்ன மாதிரி பண்றோம், எந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது என் லைஃப்ல நானே பார்க்கும்போது, நானே என்னோட ஜாதகத்தை பார்க்கும்போது, ஆமா இந்த மாதிரி நேரத்துல இப்படி நடந்தது, அதனாலதான் நம்ம தான் வந்து இதை பயப்படுறோமே தவிர நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல வந்து நடக்கும், அந்த காரியம் நடக்கும். ஆனா நம்மளுக்கு ஏன் அந்த பயம் வந்து ஏன் ஒன்னும் விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னு இன்னமும் எனக்குள்ள அந்த கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான தேடல் இருக்கு. நான் கண்டிப்பா வந்து அந்த தேடலை இது பண்ணி என்னோட பயத்தை போக்கி நான் வந்து இன்னும் பெரிய ஆள் ஆகணுங்கிறது ஐயாவோட அருளாலையும் இங்க இருக்கவங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.